ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் 10 மோஸ்ட் பவர்ஃபுல் தண்டா டைப் போகிமான் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் ஆனாம பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 10th பிளேஸில் இருக்கிறது பிகாச்சு. பிகாச்சு ஒரு தண்டா டைப் போகிமான், இன்ட்ரோடியூஸ் ஜென்ரேஷன் 1. பிகாச்சு ஒரு மவுஸ் லைக் போகிமான், அண்ட் அது ரொம்பவே பவர்ஃபுல்லான போகிமான். பிகாச்சு எக்ஸ்ட்ரீம்லி தண்டரை ப்ரொடியூஸ் பண்ணோம், அண்ட் அது ஆஷோட மொதல் போக்கிமான். பிகாச்சு ஒரு ஃப்ரெண்ட்லியான போக்கிமான், அண்ட் மற்றவங்க கிட்ட ஈஸியாகவே ஃப்ரெண்ட் ஆகிடும். பிகாச்சுவோட டெயிலை ரப் பண்ணால் அதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதே நேரத்தில் அது டெயிலை காயப்படுத்தினா அவங்கள தண்டர் மூலயமா அட்டாக் பண்ணும். பிகாச்சு கன்னத்தில் இருக்க ரெண்டு ரெட் பால்ஸில் வந்து அது எலக்ட்ரிசிட்டியை ஸ்டோர் பண்ணி வைக்கும், அண்ட் அங்கேருந்து எக்ஸ்ட்ரீம்லி தண்டரை ப்ரொடியூஸ் பண்ணும். பிகாச்சு ரொம்பவே பவர்ஃபுல்லான போக்கிமான், அண்ட் பொதுவாகவே ஃபீமேல் பிகாச்சு அண்ட் மேல் பிகாச்சு பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். பிகாச்சோட ஹைட் வந்து 0.4 m அண்ட் வெயிட் வந்து 6.0 kg. இப்போ நம்ம பிகாச்சோட ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஹச்பி 35, அட்டாக் 55, டிஃபென்ஸ் 40, ஸ்பெஷல் அட்டாக் 50, ஸ்பெஷல் டிஃபென்ஸ் 50, ஸ்பீட் 90. நம்பலிஸில் 9th பிளேஸில் இருக்குது ஆம்பரஸ். ஆம்பரஸ் ஒரு தண்டா டைப் போக்கிமான், இன்ட்ரோடியூஸ் ஜென்ரேஷன் 2. ஆம்பரஸ் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல்லான போக்கிமான், அண்ட் அதால் எக்ஸ்ட்ரீம்லி தண்டரை எமிட் பண்ண முடியும். ஆம்பரஸோட டெயில் வந்து எக்ஸ்ட்ரீம்லி லைட்டை எமிட் பண்ணும், அதனால அவுட்டர் ஃபேஸ்லேருந்து பார்த்தா கூட ஆம்பரஸோட டெயில் அண்டு பாடி வந்து ரொம்ப க்ளோ வந்து பிரைட்டாக தெரியும். அதனாலே ஏன்ஷியன் பீரியடில் ஆம்பரஸை தான் ஒரு ரிப்ளேயிங் டூலாக யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க. ஆம்பரஸ் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல்லான போக்கிமான், அண்ட் அதோட ஹைட்டு வந்து 1.4 m அண்ட் வெயிட் வந்து 61 kg. இப்போ நம்ம ஆம்பரஸோட ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஹச்பி 90, அட்டாக் 75, டிஃபென்ஸ் 85, ஸ்பெஷல் அட்டாக் 115, ஸ்பெஷல் டிஃபென்ஸ் 90, ஸ்பீட் 55. நம்ம லிஸ்ட்டில் 8th பிளேஸில் இருக்கிறது லக்ஸரே. லக்ஸரே ஒரு தண்டர் டைப் போக்கிமான், இன்ட்ரோடியூஸ் ஜென்ரேஷன் 4. லக்ஸரே எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல்லான போக்கிமான், அண்ட் அதால் எக்ஸ்ட்ரீம்லி தண்டரை மீட் பண்ண முடியும். லக்ஸரே அதோட தண்டரையும் ஒரு ஃபோர்ஸஸ் ஆஃப் லைட்டாக யூஸ் பண்ணிக்கும், அதனால நைட்டில் கூட அதால் மற்ற ஆப்ஜெக்டை கிளியராக பார்க்க முடியும். பட் இந்த ஒரு எபிலிட்டினால் சீக்கிரமாகவே அதோட எனர்ஜி காலி ஆகிடும். பட் அதுக்காக அது தூங்கி எழுந்திரிச்சு அதோட எனர்ஜியை திருப்பி ரீஸ்டோர் பண்ணிக்கும். லக்ஸரேயோட ஹைட்டு வந்து 1.4 m அண்ட் வெயிட் வந்து 42 kg. இப்போ நம்ம லக்ஸரேயோட ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஹச்பி 80, அட்டாக் 120, டிஃபென்ஸ் 79, ஸ்பெஷல் அட்டாக் 95, ஸ்பெஷல் டிஃபென்ஸ் 79, ஸ்பீட் 70. நம்ம லிஸ்ட்டில் 7th பிளேஸில் இருக்குது ஜோல்டான். ஜோல்டான் ஒரு தண்டர் டைப் போக்கிமான், இன்ட்ரடியூஸ் இன் ஜென்ரேஷன் 1. ஜோல்டான் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல்லான போக்கிமான், அண்ட் அது எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவான போக்கிமான். ஜோல்டான் பயந்துருச்சுன்னா அதோட முடியெல்லாம் ஒரு கூர்மையான ஸ்பார்க்ஸ் மாதிரி ஆகிடும், அண்ட் அது ரொம்பவே கூர்மையாக இருக்கும்னு சொல்லலாம். ஜோல்டான் வந்து எக்ஸ்ட்ரீம்லி தண்டரை எமிட் பண்ணும், எந்த அளவுக்குன்னா அதால் 10 watts மேலே அதிக தண்டரை எமிட் பண்ண முடியும். ஸோ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பக்கியமானு பார்த்துக்கலாம். ஜோல்டானோட ஹைட்டு வந்து 0.8 m அண்ட் வெயிட் வந்து 24 kg. இப்போ நம்ம ஜோல்டானோட ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஹச்பி 65, அட்டாக் 65, டிஃபென்ஸ் 60, ஸ்பெஷல் அட்டாக் 100, ஸ்பெஷல் டிஃபென்ஸ் 90, ஸ்பீட் 30. நம்ம லிஸ்ட்டில் 60 பிளேஸில் இருக்கிறது மேக்னசோன். மேக்னசோன் ஒரு தண்டர் அண்ட் ஸ்டீல் டைப் போக்கிமான், இன்ட்ரடியூஸ் இன் ஜென்ரேஷன் 4. மேக்னசோன் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல்லான போக்கிமான், அண்ட் அதோட டியூயல் டைப் போக்கிமான். மேக்னசோன் கிட்ட மொத்தம் 2 மேக்னட் இருக்கும். ஸோ அது மூலயமா மற்ற இரும்பு ஆப்ஜெக்டை அதால் அப்சர்வ் பண்ண முடியும், அண்ட் மேக்னட் என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் மேக்னசோலானையும் பண்ண முடியும். அண்ட் மேக்னசோன் பார்க்க ஒரு யூஎஃப்ஓ மாதிரியே இருக்கும். மேக்னசோட ஹைட்டு வந்து 1.2 m அண்ட் வெயிட் வந்து 180 kg. இப்போ நம்ம மேக்னசோனோட ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஹச்பி 70, அட்டாக் 70, டிஃபென்ஸ் 115, ஸ்பெஷல் அட்டாக் 120, ஸ்பெஷல் டிஃபென்ஸ் 90, ஸ்பீட் 60. நம்ம லிஸ்டில் 5th பிளேஸில் இருக்கிறது எலக்ட்ரோவைர். எலக்ட்ரோவைர் ஒரு தண்டர் டைப் போக்கிமான், இன்ட்ரடியூஸ் இன் ஜென்ரேஷன் 4. அது எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல்லான போக்கிமான், அண்ட் அது பார்க்க எல்லோ கலரில் இருக்கும், அண்ட் அதுக்கு வந்து 2 பிளாக் கலர் டெயில் இருக்கும், அதில் எல்இடி பல்ப் மாதிரி ஒரு ரெட் கலர் பல்ப் இருக்கும், அதில் வந்து எக்ஸ்ட்ரீம்லி தண்டரை ஸ்டோர் பண்ணோம், அண்ட் அங்கேருந்து எக்ஸ்ட்ரீம்லி தண்டரை ப்ரொடியூஸும் பண்ணோம். எலக்ட்ரோவைர் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல், அண்ட் அதால் எக்ஸ்ட்ரீம்லி தண்டரை எமிட் பண்ண முடியும். எலக்ட்ரோவைரோட ஹைட்டு வந்து 1.8 m அண்ட் வெயிட் வந்து 130 kg. இப்போ நம்ம எலக்ட்ரோவைரோட ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஹச்பி 75, அட்டாக் 123, டிஃபென்ஸ் 67, ஸ்பெஷல் அட்டாக் 95, ஸ்பெஷல் டிஃபென்ஸ் 85, ஸ்பீட் 95.
நம்பலிஸ்ட்ல ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கிறது ரைக்கோ. ரைக்கோ ஒரு தண்டா டைப் போக்கிமான், இன்ட்ரடியூஸ் இன் ஜென்ரேஷன் டூ. ரைக்கோ எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல்லான போக்கிமான், அண்ட் அது எக்ஸ்ட்ரீம்லி தண்டரை எமிட் பண்ணும். ரைக்கோ எப்பயுமே ஓடும்போது அதுக்கு பின்னாடி ஒரு ரெயின் கிளவுட்ஸ் எடுத்துகிட்டு போகும், அது வந்து தண்டர் போல்ட ஷூட் பண்ணிடும். ரைக்கோ வந்து ஒரு டைகர் லைக் போக்கிமான், அண்ட் அது எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல்லான போக்கிமான். ரைக்கோவோட ஹைட் வந்து 1.9 m, அண்ட் வெயிட் வந்து 178 kg. இப்போ நம்ம ரைக்கோவோட ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஹச்பி 90, அட்டாக் 85, டிஃபென்ஸ் 75, ஸ்பெஷல் அட்டாக் 115, ஸ்பெஷல் டிஃபென்ஸ் 100, ஸ்பீட் 150. நம்ம டிஸ்ட்ல தேர்ட் பிளேஸ் இருக்குது ஜாப்டோஸ். ஜாப்டோஸ் ஒரு தண்டர் அண்ட் ஃப்ளையிங் டைப் லெஜண்டரி போக்கிமான், இன்ட்ரடியூஸ் இன் ஜென்ரேஷன் 1. ஜாப்டோஸ் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல்லான போக்கிமான், அண்ட் அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் லெஜண்டரி பேர்ட்ஸ். ஜாப்டோஸால் தண்டர் அண்ட் ஸ்டாமை கண்ட்ரோல் பண்ண முடியும், அண்ட் மோசமாக வெதரையே சேஞ்ச் பண்ண முடியும். ஜாப்டோஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு அது ஒரு மவுண்டனை கிராஸ் பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு லைட்னிங்கை கிராஸ் பண்ண மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு அது ரொம்பவே வேகமாக இருக்கும். ஜாப்டோஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது, அந்த பேர் தான் லார்ட் ஆஃப் தண்டர். அண்ட் ஜாப்டோஸோட ஹைட் வந்து 1.6 m, அண்ட் வெயிட் வந்து 52 kg. இப்போ நம்ம ஜாப்டோஸோட ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஹச்பி 90, அட்டாக் 90, டிஃபென்ஸ் 85, ஸ்பெஷல் அட்டாக் 123, ஸ்பெஷல் டிஃபென்ஸ் 90, ஸ்பீட் 100. நம்ம லிஸ்டில் செகண்ட் பிளேஸில் இருக்குது தண்டரஸ். தண்டரஸ் ஒரு தண்டர் அண்டு ஃப்ளையிங் டைப் லெஜண்டரி போக்கிமான், இன்ட்ரடியூஸ் இன் ஜென்ரேஷன் 5. தண்டரஸ் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல்லான போக்கிமான், அண்ட் அதை வந்து ஜீனியை இன்ஸ்பிரேஷன் வச்சு தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. தண்டரஸோட ஹைட் வந்து 1.5 m, அண்ட் வெயிட் வந்து 61 kg. இப்போ நம்ம தண்டரஸோட ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஹச்பி 79, அட்டாக் 115, டிஃபென்ஸ் 70, ஸ்பெஷல் அட்டாக் 125, ஸ்பெஷல் டிஃபென்ஸ் 80, ஸ்பீட் 111. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பிளேஸ் இருக்குது ஜெகரம். ஜெகரம் ஒரு தண்டர் அண்ட் டிராகன் டைப் லெஜண்டரி போக்கிமான், இன்ட்ரடியூஸ் இன் ஜென்ரேஷன் 5. ஜெகரம் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல்லான போக்கிமான், அண்ட் அதை தோக்கடிக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஜெகரமுக்கு தெரிஞ்ச ஒரே அட்டாக் வந்து தண்டர் டைப் அட்டாக்காக தான் இருக்கும், அண்ட் அதுக்கு வந்து முன்னாடி எவல்யூஷன் அண்ட் அடுத்த எவல்யூஷன் கிடையாது. ஜெகரமால் அதோட டெயிலிருந்து தண்டரை எமிட் பண்ண முடியும். அண்ட் ஜெகரமோட ஹைட் வந்து 2.9 m, அண்ட் வெயிட் வந்து 345 kg. இப்போ நம்ம ஜெகரமோட ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஹச்பி 100, அட்டாக் 150, டிஃபென்ஸ் 120, ஸ்பெஷல் அட்டாக் 120, ஸ்பெஷல் டிஃபென்ஸ் 100, ஸ்பீட் 90. ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. உங்களோட ஃபேவரட் போக்கிமான் எந்த போக்கிமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு போகும்போது மறக்காமல் ஃபயர் ஸ்டிக் தமிழ் யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ காய்ஸ்.